ஹலோ ரைடு ஸ்குவாட், நான் உங்கள் சீனு. நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருமங்கலம் பக்கத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். ஏஐ இவ்வளோ நாள் வீடியோ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், அங்கே மணி ப்ராப்ளம் தான், வேறு எதுவும் இல்லை. கொஞ்சம் மணி அரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஸோ அதனால் லேட் ஆச்சு வீடியோ எதுவுன்றதுக்கு. கரெக்டாக இனிமேல் ஏப்ரல்லேருந்து கரெக்டாக ஏப்ரல் ஒன்னிலேருந்து நீ வீக்லி 3 வீடியோஸ் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலேருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கடை 9:30 ஆச்சு. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 25 மார்ச் 25 இன்றைக்கி டேட்டு வந்து. வீடியோ எப்போ வரும்னு தெரில. வீடியோ கடை மேபி ஒன்றாந்தேதி வரும்னு நினைக்கிறேன். ஒன்றாந்தேதி நான் போஸ்ட் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். ஒன்றாந்தேதி தான் வரும் கண்டிப்பாக. நம்ம நேராக இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தனை பிக்கப் பண்ண போகிறோம். மொத்தம் எத்தனை பேர் போகிறோம் பார்த்தீங்கன்னா 5 பேர் போகிறோம். 2 வண்டியில் போகிறோம், ஒரு வண்டியில் 3 பேர், ஒரு வண்டியில் 2 பேர். 3 பேர் போகக்கூடாது, ஆனால் நாங்கள் போகிறோம். வண்டி இல்லை வேறு வண்டி, அதனால் ஸோ அதனால தான் நாங்கள் அப்படி போகிறோம். சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக பச்சை பசேர்னு. சைடு வந்து வாழை, இந்த சைடு ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க, நெல் இது பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள் ரெண்டு பக்கம். நம்ம ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இப்படியே தான் இருக்கும் ஃபுல்லாகவே. அதில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர் தண்ணனே திரும்ப அப்படியே தான் இருக்கும், ஃபுல்லாகவே பச்சை பசேர்னு தான் இருக்கும். ஒரு 6 மாதம் இப்படி இருக்கும், திரும்ப 6 மாதம் ஒரு மாதிரி காஞ்ச வறண்ட பூமி மாதிரி இருக்கும், திரும்ப 6 மாதம் அதே மாதிரி இருக்கும். ஜேசிபியை பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள், குட்டியாக. அது சுற்றுறது பார்த்தீங்களா எப்படி சுற்றுதுன்னு, கர 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 கரன்னு. டயர் எப்படி ரொட்டேட் ஆகுது பாருங்கள், ரொட்டேட்டே ஆகாமல் மிஷின் அந்த இது மட்டும் ரொட்டேட் ஆகுது ஃபுல்லாகவே. ஜேசிபி மட்டும் இது பேர் தெரியல, ஜேசிபியா என்னான்னு பேர் தெரிஞ்சு யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், அது குட்டட்டின்னு. இதை ஓட்டும் போதெல்லாம் ஓட்டுற மாதிரி ஃபீலே இருக்காது, நம்மளுக்கு விளாட்ற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்கும். ரோபோட்டில் உட்காந்து விளாண்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். அது நம்ம எங்கே போயிட்டு இருக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தனை பிக்கப் பண்ணுறக்கானே அவன் ஏரியாவுக்குள்ளே வந்திருக்கோம். அவனை பிக்கப் பண்ணது திரும்ப அவனை கூட்டு இன்னொருத்துக்கு போகணும், இன்னொருத்தனை பிக்கப் பண்ண போனோம். அது ரொம்ப லாங்குங்கிறது, கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 81 கிலோமீட்ரு. அந்த வாட்டர் பால்ஸில் தண்ணி வருது என்னென்னு தெரில, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தண்ணி வந்துச்சு, இப்போ வருது என்னென்னு தெரில. எனக்கு அங்கே ஒரு ஆள் சொன்னார் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு, நம்ம போனால் தான் தெரியும் அங்கே தண்ணி வருதா என்னன்னு. அங்கே ஒரு மாடு ஒன்று நிற்கிது பாருங்கள், அந்த மாடு பக்கத்தில் ஒரு மாடு நடந்து வருது பாருங்கள். அந்த மாடு தாங்க என் ஃப்ரெண்டு, எங்கள் பக்கத்தில் வரட்டும். இவன் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க, நம்ம நூற்றுல பிக்கப் பண்ணுறங்காடி போயிட்டுருக்கோம். மொத்தம் அது எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 21 கிலோமீட்டர் வருது. அவனை நீங்கள் இன்னொரு வீட்டில் பார்த்துருப்பீங்க, அந்த நம்ம திருமநாயக்கர் மகால் இருக்குல்ல, அந்த மகால் வீட்டில் வந்திருப்பான். அவன் லூஸ் சொல்லி காமிச்சிருப்பேன், அதுலேயும் வந்திருப்பான். அப்புறம் காந்தி மியூசியமில் பார்ட் 2 வந்திருப்பான் அவன், இந்த 2 வீட்லேயும் வந்திருப்பான். அவனை தெரியும் உங்களுக்கு, பார்த்துருப்பீங்க. பல்க் வந்துட்டவங்க, நான் பல்க் என் வீட்டுலேருந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பல்க் ஒரு 8 நிமிஷம் தான் இருக்கும், 8 நிமிஷம் தான் இருந்திருக்கும் பல்க்கு. என் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம் என் வீட்டிலேருந்து. நம்ம ஏன் பவர் பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, பவர் வந்து கொஞ்சம் மைலேஜ் கொஞ்சம் அதிகமாக தருது. எனக்கு அதிகமாக தருது, உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரில, அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா தருது, ஸோ அதனால தான் நான் பவர் யூஸ் பண்ணுறேன். பவருக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, பவருக்கும் இதுக்கும் ஒரு 3 ரூபா 4 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் பவரே யூஸ் பண்ணுங்கள், பவர் தான் எனக்கிட்ட பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கும் பெஸ்ட்டாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பல்க்லேருந்து கிளம்பியாச்சுங்க. எவ்வளோ பெட்ரோல் போட்டேன் பார்த்தீங்கன்னா, 3 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். பெட்ரோல் போட்டு ஏர் செக்அப் பண்ணியிருக்கேன், கரெக்டாக 320 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். நார்மல் பெட்ரோலுக்கும் இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் பெட்ரோல் வந்து 312 ரூபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன், இது வந்து 320 ரூபா வந்துருக்குது. கரெக்டாக 3 லிட்ரு போட்டிருக்கேன் நான், டேங்க் ஃபுல்லாகிடுச்சு. 3 லிட்ரு போட்டிருக்கேன், 5 லிட்ரு மொத்தம் கெப்பாசிட்டி, ஏற்கனவே 2 லிட்ரு கிடந்துருக்கும் போல். 3 ரூபாய்க்கு போட்டு ஃபுல்லாகிடுச்சு டேங்க்கு. எதுக்காண்டி மொபைல் ஸ்டாண்டை பிடிச்சிக்கிட்டே வரேன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆடுது ரொம்ப. பல்லமேட்டில் விட்டு போகும்போது ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, 2-3 ஸ்பீட் பிரேக்கர் அதில் விட்டு ஒட்டியும் ஆடுது மொபைல், அதனால தான் பிடிச்சிக்கிட்டே வர்றேன். அவர் பண்ணுறத கொஞ்சம் பாருங்களே, இங்கே பாருங்கள் எப்படி மண்டே ஆட்டினாருன்னு. அதாவது நம்ம அதை கிட்டுட்டு இருந்தோம், வந்து பின்னாடி வந்து சொன்னார், தம்பி என்னப்பா பிள்ளைங்க மாதிரி வண்டி ஓட்டிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹார்ஸாக பேசினார். அப்புறம் கொஞ்சம் சாரிண்ணா அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், கொஞ்சம் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசலாம் சார். அவர் எப்படி பண்ணார் பார்த்தீங்களா, புள்ளிங்க மாதிரி நல்லா தலையாடிட்டு புள்ளிங்க மாதிரி பண்ணுறப்பா தம்பி அப்படின்னு சொன்னார் பாருங்கள். வண்டி ஓட்டுறது ஆக்சுவலாக அவங்க நல்லா பேசி கொஞ்சம் இதாகிடுச்சு. இது உனக்கு ஒரு அண்ணன் கிளம்பிட்டார், சிக்னல் எடுத்துட்டாங்க, நாங்களும் கிளம்பிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 10:10 ஆச்சு. நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோரிப்பாளையம் வந்து ரீச் ஆகிட்டோம். கோரிப்பாளையம் பக்கத்தில் வந்துட்டோம், அந்த அங்கேருந்து பக்கத்து தெரியும் சிலை உங்களுக்கு, கோரிப்பாளையம் சிலை தெரியுங்கிறது பார்த்தா. கோரிப்பாளையம் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 75 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். 75 இல்லை 60 கிலோமீட்டர் இருக்கும், சம்திங் தெரில எவ்வளோன்னு. நான் மேப் போல பைபாஸ் நான் ரிங் ரோடு போய்ட்டு உங்களுக்கு மேப் போட்டு நான் எவ்வளோ கிலோமீட்டர் உங்களுக்கு டெலிவரி டீட்டெயிலாக சொல்கிறேன். அதேமாதிரி ஓயாமல் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, இன்னொருத்தனை பிக்கப் பண்ணணும் சொன்னேன்ல, அவன் வேறு ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும், சரிங்க நான் போல ஆக் பண்ணுறேன். நியூவாக பில்ட் பண்ணிகிட்டு இருக்க ஜிஹெச்சை பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெருசாக கட்டிக்கிறாங்க பாருங்கள். ஓல்டு ஜிஹெச்சும் பக்கத்தில் இருக்குது பாருங்கள். அது வந்து ஓல்டு, அங்கே கட்டிக்கிறது வந்து நியூவாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ டிராஃபிக் கொஞ்சம் ஓவராக தாங்க இருக்குது கோரிப்பாளையத்தில்.
புதுசாக ஒரு 1 மந்த் நான் அந்த பக்கம் வராமல் இருந்தேன். அதுக்குள்ளே ஒரு பில்டிங் அப்படி எதுவும் இருக்காங்க, பில்ட் பண்ணியிருக்காங்க, நான் பார்க்கவே இல்லை. நான் வந்திருக்கேன் அந்த பக்கம், வந்தப்போ பார்த்தா நான் பார்க்கலாம் தெரியல. இப்போ பார்த்துட்டே கொஞ்சம் புதுசாக பார்க்குற மாதிரி ஃபீலாக இருக்குது இந்த பக்கம். எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பாருங்க. சரி, நான் போக லாக் பண்ணுறேங்க. முன்னாடி ஒரு எல்போர்டு போட்டு ஒரு கார் ஒன்று போது பார்த்தீங்கன்னா, அந்த காரை நல்லா பாருங்களேன். தப்பி ஆறு மணி நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நான் சைடில் நான் பாட்டில் ஏறுறேன், ஹார்ன் அடிச்சு தான் இங்கே ஏறினேன். அவர் சைடு மிரர் பார்க்கல, ரெண்டாவது பேசிகிட்டே வந்தார். அவங்க இப்போ உட்காந்துருக்கவங்க கூட பேசிகிட்டே வந்துட்டு சைடு மிரர் பார்க்காம சைடில் ஏறி ஒரு ஆட்டோ அந்த பக்கம் கண்டுகிட்டு இருந்துச்சு. அந்த ஆட்டோ சதுவுன்னா சைடில் ஏறி என்ன கீழே விட்டு நான் வந்து ஒரு ஆட்டோ இடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து நிப்பாட்டி ஒளி வண்டி கீழே விழுகாமல் நிப்பாட்டிட்டேன். முன்னாடி போயிட்டு நான் அவரோட சொல்கிறேன், நான் அந்த மாதிரி ஏன் நான் இப்படி பார்க்குறேன், சைடு மிரர் பார்த்து கொஞ்சம் வண்டி ஓட்டினா அப்படின்னு சொல்கிறேன். நான் சைடு மிரர் பார்த்தாயா ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு சொல்கிறாரு. பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்க பாருங்கள், அவரும் சொல்கிறார், ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. நான் கேமரா மாட்டிக்கேன், நான் ஹெல்மெட்டில் காட்டவானா எடுத்து அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ ஃபுட்டேஜ் இருக்கேன், என்கிட்ட காட்டவான்னு சொல்லி இது பண்ணுறேன். இல்லைப்பா வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க. ஜல்லுன்னு எதுவுமே பேசாமல் எதுவுமே பேசலை, அவங்க மட்டும் போயிட்டாங்கங்க. இங்கே பாருங்கள் சைடில் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு. நல்ல பேர் சேதாரம் அவ்வளோ எதுவுமே கிடையாதுங்க. லைட்டாக ஒரு கோடு மட்டும் தான் விழுந்துருச்சு, ஸ்டிக்கரில் ஒரே கோடு மட்டும் தான் விழுந்துருந்துச்சு. ரெண்டாவது உள்ளே ஒரு ரொம்ப பீஸ் உடஞ்சிருக்கும் போல இருக்குது. இல்லை ஆட்டினா எப்படி ஆடிச்சு பார்த்தீங்களா, ஃபுல்லாக செட்டாக ஆடுது. திரும்ப ஒண்டி இப்போ பார்க்கணும், என்ன உள்ளே உடஞ்சிருக்கா என்ன பார்க்கணும். உடஞ்ச மாதிரி தான் தெரியுது எனக்கு, என்னமோ ரொம்ப ஆடுதுங்க. அப்படி ஆடவே ஆடாதுங்க, இப்போ தாங்க ஆடுது இப்படி ரொம்ப. அதாவது நான் பாலத்துலேருந்து வரும்போது ஒரு ஆள் சைடு மீர் பார்க்காம கீழே வீடு பார்த்துருக்கேன். அவர் வந்து அவர் சொல்லியிருப்பார், தம்பி சைடு மீர் பார்த்து கொஞ்சம் வண்டி எடுப்பா, புள்ளிங்க மாதிரி ஓட்டுறியப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே போல் இங்கே ஒரு ஆள் வந்து நம்மளை கரெக்டாக ஒரு 500 மீட்டர் தான் தள்ளி வந்திருப்போம். அவர் அவர் அந்த அண்ணன் பேசிட்டு ஒரு 500 மீட்டர் வந்திருப்போம். வந்த உடனே கரெக்டாக ஒரு கார்க்கார் சைடு மீர் பார்க்காம நம்மளே கீழே வீடு பார்த்துருக்காரு. கீழே வீடு முயற்சி பண்ணிட்டார் அவர் வந்துட்டு. ஆக்சுவலி நம்ம கீழே விழுகாத தான் குறை, இடிச்சு இடிச்சு எல்லாமே பண்ணிட்டாரு. நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தப்பிச்சுக்கிட்டோம் எப்படியோ, ஏதோ ஒரு இதில் தப்பிச்சுக்கிட்டோம். இது எப்படின்னு தெரில. அதாவது நம்ம விதைத்தை தான் அறுப்போம்னு சொல்லி ஒரு டைலாக் இருக்குள்ள, அந்த டைலாக்கு தான் அர்த்தம்னு இப்போ தான் எனக்கு புரியுது. அதுக்கு ஃபைனலாக நம்ம ரிங் ரோடு வந்து ரீச் ஆகிட்டோம். டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:20 ஆச்சுங்க. நீ இதுக்கடுத்து நம்ம அவனை பிக்கப் பண்ணுறதுக்கு எப்படின்னு ஒரு 10-11 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். நான் கோப்பனை நான் லாக் பண்ணுறேன் பாருங்கள். இதோட 3வது சம்பவம் ஆயிடுச்சுங்க. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு வழி மாற்றி சொல்லிட்டான். நம்ம வந்துட்டு 4 கிலோமீட்டர் வேறு பக்கம் போயிட்டோம். அதாவது நம்ம எந்த பக்கம் வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பாயூர்னி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நேராக ஒரு ரோடு போகும். கருப்பாயூர்னி பக்கம் நேராக ஒரு பாதை போகும். அந்த பக்கம் வந்துட்டோம். நம்ம ரிங் ரோட்லேருந்து ரிங் ரோடில் போகாமல் இந்த பக்கம் போயிட்டோம். நம்ம வந்து போகிறது வந்து பக்கம் போனால் ரிங் ரோடு பக்கம் போகணும். என் ஃபோன் பண்ணி இப்போ தான் சொல்கிறோம், லொக்கேஷன் நீங்கள் மாற்றி போகிறீங்க. அதாவது நாங்கள் என்னோட லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் அவனுக்கு. அவன் பார்த்துட்டு சொல்கிறான், நீங்கள் பேரப்பாத போகிறீங்கன்னா ரிங் ரோடு பக்கம் இருந்து வரணும்னு சொல்லி சொன்னாட்டு, திரும்ப ரிங் ரோடு பக்கம் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ திரும்ப இருங்க, வண்டியை திருப்பிக்கிறேன். பல போராட்டத்துக்கு அப்புறம் இவனை பிக்கப் பண்ணியாச்சுங்க. இவனை பிக்கப் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமாக போயிடுச்சு. டாடா காமிக்கிறான் பாருங்கள். இவனை பிக்கப் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவனை பிக்கப் பண்ணுறது கிட்டத்தட்ட 3 போராட்டத்தை கடந்து வந்திருக்கோம். நம்ம இது வரைக்கும் ரைட்டில் உள்ள சம்பவம் நடந்தே கிடையாதுங்க. இன்றைக்கி தான் நம்ம ஆள் கொடுத்தோம். இன்றைக்கி தான் அந்த 3 பேர் ட்ரிபிள் சுற்றி ட்ராவல் பண்ணுறோம். அதனால நம்மளுக்கு இது நடந்திருக்கு போல இருக்குது. மேபி அப்படியே கூட இருக்கலாம். நாங்கள் வந்துட்டு இப்போ ஏன் நாங்கள் சாயல்குடி போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிளானை மாற்றிட்டோம். சாயல்குடி பிளான் பண்ணிட்டோம். ஏன் நாங்கள் சாயல்குடி போகிறோம் பார்த்தீங்கன்னா, அங்கே பீச் இருக்குது. எப்பயுமே தண்ணி எங்கள் பீச்சில் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நாங்கள் எப்போ போனாலும் குளிக்கலாம். நம்ம போகிறது வந்துட்டு இப்போ வந்து இதுக்கு போகிறோம். நம்ம ஃபால்ஸுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபால்ஸுக்கு போனால் தண்ணி வருதா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. அங்கே போனால் தான் தெரியும் ஃபால்ஸு தண்ணி வருதா என்னான்னு. போயிட்டு ஏமாந்து வரதை விட இங்கேயே நம்ம போய் இங்கே தண்ணி கன்ஃபார்மாக தெரியும் நம்மளுக்கு. அதனால் நம்ம இங்கேயே போயிடலாம் சொல்லி பிளான் பண்ணிட்டு இங்கேயே நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம ரைட்டோட ஃபஸ்ட்டு டோல்கேட்டுங்க. அது வந்துட்டு ஃபஸ்ட்டுலாம் கிடையாதுங்க, செகண்ட் டோல்கேட்டு. ஃபஸ்ட்டு டோல்கேட் தாண்டியாச்சு. உங்களுக்கு நான் காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா கேமரா வந்து ஆஃப் ஆகிருக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். இது வந்து செகண்ட் டோல்கேட்டு. இதுக்கடுத்து ஒரு டோல்கேட் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குதாம்மா, இதுக்கடுத்து ஒரு டோல்கேட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் டோல்கேட்டே கிடையாதுங்க. மொத்தம் 3 டோல்கேட் தான். சரி, நான் போக லாக் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்துகிட்டே இருந்தோம். ரைட் சைடில் கூட்டம் கூட வந்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆக்சிடென்ட் சொல்லி பார்த்தா ஆக்சிடென்ட்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஏர்போர்ட் இது வந்துட்டு ஏர்போர்ட்டில் ட்ரெயின் இதை ஒரு இதை வளைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏரோப்ளைனை வளைச்சிக்கிட்டு இருந்தாங்க, பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பூராமே. சரி, நம்மளும் போய் பார்க்கலாமே சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் பார்க்குறதுக்கு. நாங்கள் வீடியோ நான் காட்டுறேன் பாருங்கள். அதை ஃபுல்லாக அந்த வருது பாருங்கள். ஏரோப்ளைன் ரொம்ப சின்னதாக தெரியும் உங்களுக்கு கேமராவில் பார்க்குறதுக்கு. நான் நேரில் பார்க்கும்போது எனக்கு சூப்பராக தெரிஞ்சு. உண்மையில் நேரில் வந்து பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கிற இதில் அந்த மாதிரி தான் பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு இதோட நான் 3rd டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி விட நான் திருச்செந்தூர் போனேன். நைட் டைமில் பார்த்தேன் திருச்செந்தூர் போகிறப்ப. அதுக்கப்புறோட கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போட பார்த்தேன். அப்போ வந்துட்டு டே டைமில் ஈவினிங்கில் பார்த்தேன் அது வந்துட்டு. அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறதோட 3rd டைமு. எல்லாமே டிஸ்டன்ஸ் வச்சு தான் பார்த்துருக்கேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். எப்படி இருக்கு பாருங்கள், எவ்வளோ பேர் சார் பார்த்தீங்களா. அதை விங்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி ஆடும் பாருங்களே. இப்போ தெரியல உங்களுக்கு கேமராவில் பார்க்க சரியாக. நேரில் பார்க்கும்போது விங்ஸ் பேப்பர் மாதிரி தான் அங்கே இருக்குது. அதோட விங்ஸ் 2 விங்ஸுமே அது அந்த ஸ்பீடு என்ன, அப்போ ஸ்பீடு ஏற்றுறாங்களா, அந்த ஏற்றுறாங்க பாருங்கள். ஸ்பீடாக போகுது இப்போ.
அது ஆடுதுங்க பயங்கரமாக, அந்த விங்ஸ் ரெண்டுமே தக்க தக்க டக்க டக்கு ரெண்டுமே ஆடுதுங்க. பேப்பர் மாதிரி பறவைக்கு எப்படி ஆடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆடுது அது விங்ஸ் ரெண்டுமே. இப்போ அது கிளம்பும் போது பாருங்களேன், கொஞ்சம் தள்ளி போகுதா அங்கே பாருங்கள், எங்கே போகுதுன்னு அங்கே போகுது. தூசி வந்து இன்னும் கிளம்புது பாருங்கள், ஃபுல்லாகவே ஒன்றுமே தெரியலை கேமராவில். இப்போ தெரியும் இருந்தால் தெரியுது பாருங்கள், தூசி பறக்குது பார்த்தீங்களா, எங்கே இங்கே பறக்குது, அங்கே போகிறதுக்கு இங்கே பறக்குது சம்மந்தமே இல்லை. எப்படி எதுக்கு எதுக்குது அப்படி பறக்குதுன்னு தெரியல. அங்கே இப்போ அங்கே பறக்குறதுக்கும் இன்னொருக்குள்ளே தூசி, அங்கே போகிறதுக்கும் இன்னொருக்குள்ளே பறக்குது. அது எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள், சவுண்டு ரொம்ப ஒரு மாதிரி கோன்னு ரொம்ப அலர்த் இதாக கிடச்சிங்க. அப்படிலாம் சவுண்டு அவ்வளோ மோசமாக இருந்துச்சு, பறந்துருச்சு மேலே போயிடுச்சு போயிடுச்சு மேலே போயிடுச்சுங்க. இருங்க இருங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், என்ன கொஞ்சம் தூரம் தெரியணும், பறந்து பார்த்து தெரியாது, பறந்த மாதிரி தெரியாது தெரியும். நான் பறந்துருச்சு பாருங்கள், நல்லா தெரியுது, ஜூம் பண்ணி காட்டுறேன் இருங்க. தெரியுதா உங்களுக்கு எவ்வளோண்டா இருக்குது பாருங்கள், பறவை மாதிரி ஆயிடுச்சு. இங்கே எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, அங்கே எவ்வளோ எத்தனோண்டு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நம்ம ரைட்டோட டேர்ன் டோல்கேட் வந்து ரீச் ஆகிடும் நம்ம வந்துட்டு கரெக்டாக. எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் ஆவியூருக்கு முன்னாடி இந்த டோல்கேட் வந்து, இதுக்கு அடுத்து தான் அந்த டோல்கேட்டுக்கு அடுத்து தான் ஆவியூர் வந்து. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:00 ஆகுது. சி 10:00 இல்லைங்க, 10:50 ஆகுது. கரெக்டாக 11:00 ஆக போகுது. 10:50 அதனால கோப்ரோ வீடியோ கோப்ரோ கோப்ரோ கேம் ஹெல்மெட் கேம் ஹெல்மெட் கேம் என்ன பண்ணுவீங்க ஓபன் பண்ணீங்க? வண்டி இல்லாம டிராவல் பண்ணாம இருப்பாங்க, சில பேர் வீடியோவே பார்த்து அதுவும் உங்களை போட மாட்டேங்க, நீங்க வரமாட்டீங்க, கட் பண்ணிடுவோம்.
சொல்லுவான். இந்த மாதிரி நல்ல போலீஸ் காரங்க போயிட்டீங்க. ஓகே மேம், சார் பாய். இல்ல சார், யூடியூப்ல வருவீங்க மாட்டமும் நான் நினச்சேங்க. இன்னைக்கு பில்லு சரியான பில்லு எகிற போகுது அப்படின்னு நினச்சேன். உண்மையில நான் அப்படி விழுகவே இல்லை. வேற லெவலான போலீஸ் தான் அவங்க வந்துட்டு. அந்த அக்கா உண்மையிலே அக்கான்னு சொல்லக்கூடாது மேம், அந்த மேம் உண்மையிலே அவ்வளோ அருமையாக பேசினாங்க, அவ்வளோ கைண்டாக நடந்துக்கிட்டாங்க, ரெஸ்பெக்ட் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. உண்மையிலே இந்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் யாருமே கொடுத்ததே கிடையாது. ஒரு மாதிரி ஏளனமாக தான் பார்ப்பாங்க, ஏளனமாக தான் பேசுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் இருக்குப்பா இந்த மாதிரி போலீஸ் வந்துருக்காங்க. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி போலீஸை. அதுவும் நம்ம அதாவது அந்த மாதிரி சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன எடுத்து பார்த்தாங்க. சேனல் இந்த மாதிரி இது ஒன்று வீடியோலாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு நீ தான் பேசினியா, சூப்பராக பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தோணிருக்கும். அந்த வீடியோவில் இருந்துருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. என்ன இது வரைக்கும் யாருமே அப்படி சொன்னதே கிடையாது. என் ரிலேஷனில் ஒரு ரெண்டே ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் சொல்கிறாங்க, அது அன்கைண்ட் பீப்புள், அதாவது யாருமே நம்மளுக்கு தெரியாத ஒருத்தவங்க அவங்க வந்துட்டு நம்மளுக்கு யாருன்னு தெரியாத ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணது இல்லாமல் நம்ம சேனல் வீடியோவை பார்த்துட்டு உண்மையிலேயே சூப்பராக பேசுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காண்டி அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக. உண்மையிலேயே வேறு லெவலான சப்போர்ட் தான் நம்மளுக்கு பண்ணாங்க அவங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். இதுக்கப்புறம் நான் ட்ரிபிள்ஸ் போக மாட்டேன் மேம், இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. தேங்க்யூ. காரியாப்பட்டு வந்து ரீச் ஆகிட்டோம் நம்ம. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:05 ஆகுதுங்க. கரெக்டாக டைம் வந்து இங்கே வெயிட் பண்ண சொல்லிகிட்டு இருக்கான் என் ஃப்ரெண்டு. வெயிட் பண்ணுறான், வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கான். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் நான் இப்போ தான் வீட்டில். நீ வந்துட்டு நம்ம நீ போகணும். கரெக்டாக எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்கு மொத்தம் 87 கிலோமீட்டர் காட்டுது. கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆகுது. நான் வந்து லாக் பண்ணேன் நான் வீடியோ தான் என் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ வரும். பார்ட் 2னா கட்டிலும் பார்ட் 2ல நிறையா வந்து சம்பவம் நடந்திருக்கும். இது வரைக்கும் நம்ம ரைடு போனப்போ தெரியும் சம்பவம்னு சொல்லி எதுவுமே நடந்தே கிடையாது. மொத்தமாக சேர்த்து வச்சு இந்த ரைடில் நிறையா நடந்துருச்சுங்க, எக்கச்சக்கமாக நடந்திருக்குது. ஃபுல்லாக பார்ட் 2ல வரும். இதோட இதுக்கு அடுத்ததோட மீதி ஃபுல்லாக பார்ட் 2ல வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.